guys, welcome back to our channel. So in the video la vandute nama or personality development pathana video da idu appingiradha na solikiren. So personality development na adula neraiya irukudhu adula vandute neraiya per vandu expect pandra or vishayam namakitta idu illaye appdin solittu ekkapadra mariyana vishayam da vandu inda attractive ana or feeling nama eppadi vandu attractive a irukiradhu appdin solittu neraiya edathila vandu search panirpom ya nane vandute idha munadi ela pannirken ena என்கிட்ட வந்து ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல என்னால் வந்து வெளிப்படையாக பேச முடியாது, என்னால் வந்து தைரியமாக நடக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருந்த டைமில் நான் வந்து நிறைய தேடியிருக்கேன், நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு தப்பான ஆள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து நல்லா வெள்ளையாக இருக்கணும், நீ வந்து உன்னோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணு ஃபர்ஸ்ட்டு, கம்மி பண்ணினா நீ வந்து பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருப்பேன். ஸோ நான் கொஞ்சம் வந்து பப்ளியாக தான் இருப்பேன், நான் நல்லா சாப்பிடுவேன், அதனால் நான் கண்டிப்பாக பப்ளியாக தான் இருப்பேன். அதனால் வந்துட்டு என்கிட்ட நிறையா பேர் வந்து சொன்ன விஷயம் அதுதான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. உங்ககிட்ட யாராவது நீ வெள்ளையாக இருந்தால் தான் அட்ராக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்லைனா வந்துட்டு நீ வந்து சைஸ் ஜீரோவில் இருக்கணும், அதாவது நீ வந்து எப்படி ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாலோ, உங்கள் வாயிலே நாலு குத்து கொடுங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே அட்ராக்டிவ்னஸ்க்கு ரீசனே கிடையாது அப்படிங்கிறத நான் போக போக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் உண்மையும் கூட. ஏன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கைஸ், அப்துல் கலாம் சார்க்கு இல்லாத அட்ராக்டிவ்னஸ்ஸா? அவர் என்ன வந்துட்டு ஜிம் போய் ஃபிட்டாக சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காரா? இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். அதெல்லாம் சொன்னால் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஏதோ ட்ராமா கிரியேட் பண்ணுற மாதிரி. என்ன நீ சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், அதெல்லாம் யார் வந்துட்டு யோசிச்சு பார்க்கறது? எங்களுக்கு தானே தெரியும், எங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு அப்படியே கம்மியாகிட்டே வருது, எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். ஆப்வியஸ்லி நானும் அதை வந்து நினச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 டிப்ஸ் வந்துட்டு சொல்ல போகிறேன். அது வந்து உங்களை கம்ப்ளீட்டாக உங்களை வந்து ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக மாற்றும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபுல் எஃபர்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் 10 பைசா கூட செலவு பண்ண தேவை கிடையாது, ஜிம் போக தேவை கிடையாது, பார்லர் போக தேவை கிடையாது, எந்த ப்ராடக்ட்ஸும் வாங்க போகிறது கிடையாது, புது ட்ரெஸ்ஸஸ் வாங்க போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த 10 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு நானும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ நம்ம கிளாஸ் ரூம்லேயே இருக்கோம், இல்லை நம்ம ஆஃபீஸ்லேயே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தங்க வந்துட்டு கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த ஒருத்தங்க வரும்போது மொத்த கிளாஸே திரும்பி பார்க்கும், இல்லை மொத்த ஆஃபீஸே திரும்பி பார்க்கும். அவங்க கிட்ட பேசுறதுக்காக ஒரு சிலர் வந்துட்டு ஏங்குவாங்க, சே அந்த பொண்ணுக்கிட்ட பேச மாட்டோமா, அந்த பையன்கிட்ட வந்து பேச மாட்டோமா, அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அழகாக இருக்காங்க அப்படிங்கிற ரீசனே கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவங்கள விட அழகான ஒருத்தங்க கண்டிப்பாக இருப்பாங்க, அதாவது நம்ம இருக்கிற இடத்துலையே. ஆனால் அவங்க கிட்ட வந்துட்டு கண்ணு போகாமல் இந்த அட்ராக்டிவான பர்சன் கிட்ட ஏன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தேடுறதுக்கு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சில விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் தான் நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பீ ரியல், நீங்கள் நீங்களாக இருக்கணும். யாரை பார்த்தும் காப்பி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏதோ அவள் போகிறா, அவள் போட்டிருக்கிற சுடிதார் நல்லா இருக்குது, அதனால தான் வந்துட்டு அவளை எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி நம்மளும் போடுவோம். ஆனால் நமக்கு அது செட்டே ஆகாது, கேவலமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். ஸோ ஒரு சிலர் வந்துட்டு பேச்சு கூட காப்பி அடிப்பாங்க, இந்த மாதிரி பேசினா நம்ம அட்ராக்டிவாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கூட காப்பி அடிப்பாங்க, நடைய காப்பி அடிப்பாங்க. அவன் எப்படி சிரிக்கிறா, அவன் எப்படி சிரிக்கிறான் அப்படின்னு பார்த்து அதெல்லாம் கூட வந்துட்டு அப்படியே அவங்கள பார்த்து நம்ம அப்படியே இமிட்டேட் பண்ணணும்னு நினைப்போம். அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் நீங்களாக இருங்க. அந்த ஒரிஜினாலிட்டிக்கு கிடைக்கிற அந்த அட்ராக்ஷன் லெவலே வந்துட்டு வேறு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் நீங்களாக இருங்க. யாருக்காகவும் எதையுமே மாற்றிக்க ட்ரை பண்ணாதீங்க. அதுவே வந்துட்டு ஒரு வேற லெவல் குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ உங்களை பார்த்து நிறைய பேர் அதனால் அட்ராக்ட் ஆவாங்க, இன்ஸ்பயர் ஆவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேசும்போது ஒரு பர்பஸோட பேசுங்க. சும்மா வளவளவளவளான்னு பேசாதீங்க, அது வந்து நிறைய பேர்த்துக்கு எரிச்சல் வர செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நாலு பேர் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த நாலு பேர் பேசுகிற டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லைன்னா தயவு செஞ்சதை பற்றி வாயவே திறக்காதீங்க.
நீங்கள் ஏதோ தப்பாக சொல்லி இவன் கிடக்குறாண்டா பைத்தியக்காரன் அப்படின்னு பேரை வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாயை மூடிக்கிட்டு, அதாவது எதுவுமே பேசாமல், ஓகே இவன் வந்து வேறு ஏதோ யோசனையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்குறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஒரு பர்பஸோட பேசுங்க. உங்களை வந்து அந்த இடத்துல உங்களுக்காக நீங்கள் வந்து பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் மட்டும் பேசுங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நிறைய பேர் இச்சே இவங்க வந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வாயை மூட மாட்டானா இல்லைனா இவன் வாயை மூட மாட்டாளா அப்படிங்கிற நிலைக்கு வந்து நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ வளவளன்னு பேசாமல் பர்பஸ் இருந்தால் மட்டும் பேசுங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா, லிசன் பண்ண கற்றுக்கோங்க. உங்களை நம்பி உங்ககிட்ட யாராவது அவங்களோட கஷ்டத்தையோ இல்லை அவங்களோட சிச்சுவேஷனையோ சொல்ல வராங்க அப்படின்னா அதை வந்துட்டு காது கொடுத்து கேளுங்க. உண்மையிலேயே லிசனிங் இஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ல வர விஷயத்தை ஃபுல்லாக வந்துட்டு கேளுங்க. அதுக்குள்ளேயே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, என்னோட நான் இந்த சிச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கதையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. உண்மையிலேயே லிசனிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல குவாலிட்டி. உங்களுக்கு வந்து இதனாலே நிறைய பேர்த்தோட கான்டாக்ட்ன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே உங்களோட ஞாபகம் தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாண்டிங்கையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ட்ரஸ்ட்டையும் கிரியேட் பண்ணுறது லிசனிங் தான். ஸோ தயவு செஞ்சு லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு லவ். அதாவது நீங்கள் சிரிக்கணும், வாய் விட்டு சிரிக்கணும். நீங்கள் எல்லா இடத்துலையும் நோட் பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி இது பசங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். அது எப்படின்னா, ஒரு பையன் இருப்பான் பர்டிகுலராக, அவனை வந்து பிளே பாயின்னு கூட நீங்கள் சொல்லிக்கோங்க. பிளே பாயின்னு கூட நிறைய பேர் வந்து அக்மார்க்க முத்திரக்குத்தி வச்சுருப்பாங்க. அந்த பையனை வந்துட்டு எப்பவுமே பொண்ணுங்க சுற்றியே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்காக வந்துட்டு அவன் எதுவும் செலவு பண்ணுவானா தெரியாது, செலவு பண்ணுவானா இல்லை வெளில கூட்டிட்டு போவானா அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் சிரிக்க வைப்பான், நல்ல வாய் விட்டு சிரிக்க வைப்பான். அந்த என்ன சொல்றது, அந்த அந்த சிரிப்புக்காகவே நிறைய பேர் அவன்கிட்ட போய் வாலண்டியராக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வாய் விட்டு சிரிக்கணும். நீங்கள் சும்மா உருன்னே உட்காந்துட்டு இருந்தால் யாருக்குமே உங்களை பிடிக்காது அப்படிங்கிறது தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று. நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்மளை பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நம்ம மட்டும்தான் அவங்களோட உலகம். அந்த கம்பல்ஷன்னால கூட நமக்கு நம்மளை வந்து அவங்களுக்கு பிடிக்கலாம். உண்மையிலே அவங்க அவங்களுக்கு வந்து நம்மளை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மற்றவங்களுக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நல்லா வாய் விட்டு சிரிக்கணும், மற்றவங்களையும் சிரிக்க வைக்கணும். நீங்கள் சொல்லலாம், அப்படின்னா நான் ஜோக்கர் ஆகணுமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் சொல்கிறது வந்துட்டு உண்மையான விஷயம். விஜய் அஜித் தளபதிக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற அந்த அட்ராக்ஷன் கோலிவுட்டில் வேற எந்த ஹீரோக்குமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ லவ் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸ்மைல். லவ் எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ ஸ்மைலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்மைல் வந்துட்டு ஒரு தொற்று வியாதி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுசாக யாரையோ பார்க்குறீங்க, காலங்காத்தெல்லாம் வரீங்க, அவங்களும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட தான் வருவாங்க. மண்டே அன்றைக்கி ஆஃபீஸ் வருது அப்படிங்கிறதே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், இல்லை காலேஜ் வருதுங்கிறதே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்கள பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் வந்துட்டு பண்ணுங்கள். அது அவங்களோட டே அப்படியே வந்து மாற்றிடும். அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்கள் நிறைய பேர்த்து கூட வந்து பழகிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அவங்க வந்து உங்களை பார்த்து உங்களை வந்துட்டு பார்ப்பாங்க, சார் இவ எப்படி சிரிச்ச முகமாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது வந்து உங்கள் மேலே அந்த அட்ராக்ஷனை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ எப்பவுமே சிரிங்க, அதாவது ஸ்மைல் பண்ணுங்கள். புதுசாக யாரையாவது பார்க்கும்போதும் சரி, இல்லை யாரை வேணா இருக்கட்டுமே பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்மைல் பண்ணுங்கள். அதில் எதுவும் குறைஞ்சிடாது இல்லையா? ஸோ ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் நடக்கும்போது
தலையை நிமிர்த்தி வந்து நடங்க, நேரா வச்சுக்கோங்க, கீழே குனிஞ்சுட்டே நடக்காதீங்க. அதே மாதிரி ஒரு கூட்டத்துல வந்துட்டு போகும்போது லாஸ்ட்ல போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காம்படிஷன் போகும்போது ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு கிளாஸ்லயே வந்துட்டு ஏதாவது ஸ்பீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க வாலண்டியரா முன்னாடி போங்க, ஃப்ரண்ட் பெஞ்ச்ல உட்கார ட்ரை பண்ணுங்க, லாஸ்ட் பெஞ்சுக்கு போகாதீங்க. இது இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பின்னாடியே ஒளிஞ்சுக்கிறது, யார் பின்னாடியாவது போய் ஒளிஞ்சுக்கிறது, முகத்தை மறைச்சிக்கிறது, அதுக்கப்புறம் நேரா நடக்காம கீழே குனிஞ்சே நடக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க மேல ஒரு நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவ் வர ஆரம்பிச்சிடும். என்னன்னா, நீங்க லாஸ்ட் பெஞ்ச் போய் உட்காருறீங்கன்னா, நீங்க நல்லா படிக்கிற பையனா இருந்தாலுமே ஐயோ இந்த பையன் மக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு நடக்கும் போதே அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் உங்களுக்குள்ள கொண்டு வந்துக்கோங்க. அது கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து தலையை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீ எப்பவுமே தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் உங்களை அப்படியே திரும்பி பார்ப்பாங்க, பார்க்கறதுக்கே வந்துட்டு கெத்தாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போவுமே தலையை நிமிர்ந்து நடந்து பழகுங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு என்னென்னா, ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம் பிகில். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்டர்வியூஸ் கூட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஹெச்ஆரோ இல்லை உங்கள் இன்டர்வியூவரோ யாராவது க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களோட ஐஸை பார்த்து பேசும்போது உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் கிடையாது, பேசுகிறவங்களுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு வந்துட்டு வரும் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ அவங்க பார்க்கும்போதே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே இவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரியான லுக்கை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டியும் உங்களுக்கு வந்து அந்த லுக்கை கொடுக்கும் அப்படிங்கிறதான் ஆக்சுவலான விஷயம். ஸோ நீங்கள் யாரை பார்த்து பேசும்போதும், எங்கே அதாவது எப்போ பேசும்போதும் அவங்களோட கண்ணை பார்த்து பேசி பழகுங்க. அது அது வந்து இன்னும் உங்களுக்கு உங்கள் மேலே வந்துட்டு பீப்புள் இன்னும் அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு நான் சொல்லி. அடுத்தது வந்துட்டு என்னன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. நீங்க வந்து ஒரு கேங்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் இருக்கிற கேங்ல இருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நெகட்டிவான இம்பேக்டை தான் கொடுக்கும். நீங்கள் ஒருத்தரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்டு உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்காது இல்லையா, உங்கள் மேலே வந்துட்டு அதிகமாக கெட்ட பேர் வரத்துக்கு ஆரம்பிக்கும். ஸோ தயவு செஞ்சு எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப சில்லியாக இருக்கும். ஏதோ எல்கேஜி பையன் வந்து மம்மி மம்மி அவன் நடிச்சிட்டான் மம்மி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு பண்ணாதீங்க. டேக் இட் ஈஸி பாலிசி. அவன் அதை பண்ணிட்டானா அவனுக்கான சிச்சுவேஷன் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கேர் ஃப்ரீயா விட்டுட்டு போயிருங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து பூதாகரமாக்கி அதை வந்து என்ன சொல்றது, அந்த இடத்துல வந்துட்டு பிரச்சனை கிரியேட் பண்ணாதீங்க. கிரியேட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற அந்த நல்ல பேர் வந்து அப்படியே இருக்கும். ஸோ எது எல்லா விஷயத்துலேயும் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்காதீங்க. அடுத்தது வந்து என்னென்னா, ஃபீல் அட்ராக்டிவ். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அட்ராக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 10 பேர்த்துக்கு நடுவில் நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து ஐயோ எப்படா இது இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஷையாக ஃபீல் பண்ணி நடந்து போனீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுவே நமக்குள்ளே பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த போல்ட்னஸையும் கான்ஃபிடென்ஸையும் கெயின் பண்ணி நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளிருந்தே நம்ப ஆரம்பிக்கணும். அதுதான் நம்மளோட ஃபேஸ்லேயாகட்டும் நம்மளோட என்ன சொல்கிறது ஸ்டைல்லேயாகட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் வந்து நிறைய பேர் அட்ராக்டிவாக தெரியுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எப்பவுமே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருங்க, அலிசல் அலிசல் மாதிரி நான் அட்ராக்டிவாக தான் இருக்கேன், என்னை மிஞ்சினவன் எவன்டா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு கான்செப்டை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தது வந்து என்னென்னா, ஓப்பனாக இருங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து நான் இன்ட்ரோவர்ட் கிடையாது. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வெளியவே வரமாட்டாங்க. ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா யாரும் வந்து அவங்கள அப்ரோச்சே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க அட்ராக்டிவாக ஃபீல் ஆகவே மாட்டாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் அப்பாக இருங்க. யார் வேணால் உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம், யார் வேணால் உங்ககிட்ட பேசலாம், அவங்களுக்கும் அவங்களையும் நீங்கள் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை வந்து வளர்த்துக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு
ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸை வந்து கெயின் பண்ணி கொடுக்கும், ஒரு நல்ல 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 பேரையும் வந்து வாங்கி கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கே இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அங்கேயே வந்துட்டு பேசாமல் ஒரு மாதிரி ஜோவியலாக பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். அப்படி வரும்போது ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு சேர்ந்து பண்ண முடியாது, உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அவங்க கூட பழகிறதுக்கு. இதுவே நீங்கள் வந்து டக்குன்னு பழகிறவங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஒரு புது இடத்துல போய் அடாப்ட் ஆகிட்டு அங்கே வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு. ஸோ எப்பவுமே இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும். நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ரிஜிடாக இருக்காதிங்க, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. அது வந்து நமக்கும் பெனிஃபிட் தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்துட்டு ஏக்கமாக இருக்கும், சே நம்ம வந்து இவ்வளோ அட்ராக்டிவாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிலர் வந்துட்டு நான் இப்படி தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. இருந்தாலும் நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஏங்கியிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம், யாராவது வந்து கைட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை.